அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்புலியானது அமலோப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வர வேண்டியும், பெனடிக்ட் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், ஆரோக்கியசாமி ஸ்டெல்லா மேரி நன்றியறிதலாகவும், ஆலன் ஜஸ்டின் மரி கிளேர் நன்றியாகவும், மற்றும் வீடு விரைவில் விற்கவும் பிரான்சிஸ் சேவியர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், நம்பிக்கை மேரி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அன்னம்மாள் சவரிமுத்து அந்தோனியம்மாள் திவ்யமரி ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், திப்போன் செல்வநாதன் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், அருண் சகோதரி ஜுவன் சியா மேரி ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், திப்போன் செல்வநாதன் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், ஜேக்கப் ஜான் மேரி ஸ்டெல்லா திருமண நாளில் நன்றியாகவும், உடல் சுகத்திற்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும், சுசேராஜ் துப்பியனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பள்ளி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் அன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இதய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. அவருடைய இதயம் எவ்வாறு ஏழைகளின் பாலும் ஒடுக்கப்பட்டவர்களின் பாலும் பற்றி எறிந்ததோ, அதே போன்று நம்முடைய இதயமும் அன்புக்காக யார் இயங்குகின்றார்களோ அவர்களை தேற்றவும் அவர்களின் பால் நம்முடைய இதயம் நாடவும் இந்த பலியிலே வரம் வேண்டி நாம் தொடர்ந்து இணைவோம். இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை நீ அதற்காமன விருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாலையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்று ஆடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
மகனுடைய இதயத்தின் வழியாக அன்பினால் அவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தாரும். உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 திருவசனங்கள் 11 முதல் 16 வரை. தலைவராகி ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணை காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையன் என்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களில் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டில் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகள் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனை அன்பு பக்தர்களே, இறையசுவில் அனுமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்குகின்றேன். இன்றைய தினம் அன்னை அப்பிரச்சபையானது இயேசுவின் திரையுதய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இயேசுவினுடைய இந்த இதயமானது எதற்காக இயங்கியதோ, எதை இந்த மண்ணுலகில் நிலைநாட்ட வேண்டும் என்று வேட்கைக்கின்றதோ, அதை ஒரு எண்ணமும் கொள்கையும் நமதாக வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது இன்றைய பெருவிழாவானது. ஒரு மனிதனுடைய மையம் என்று எதை சொல்லலாம்? ஒரு மனிதனுடைய மையம், சொல்லுங்க. இதயம். ஒரு மனிதன் இயங்குகின்றான், உயிரோடு இருக்கின்றான் என்பதற்கு ஒரு சாட்சி அவனுடைய இதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மூளைச்சாவு அடைந்தவர்கள் கூட உயிரோடு இருப்பார்கள், ஆனால் இதயம் நின்றுவிட்டால் அந்த மனிதன் படைக்கப்பட்ட எதிலிருந்து படைக்கப்பட்டானோ அதற்கே அவன் திரும்பி செல்கின்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு மனிதனுடைய மையமாக இருக்கின்ற இந்த இதயம்தான் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த மையமாக இருக்கின்ற இதயத்தை தான், இயேசுவனுடைய இதயத்தை தான் நம்முடைய பாவங்களால் நாம் குத்தி கிழிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குத்தி திறக்கப்பட்ட இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற தண்ணீரும் இரத்தத்தின் வழியாக மட்டுமே இந்த திருச்சபையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இதயம் குத்தி திறக்கப்பட்டது என்றால் யாருக்காக, எதற்காக என்று நம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவனுடைய இதயம் குத்தி திறக்கப்பட்டது என்றால் யாருக்காக, எதற்காக, யாருக்காக திறக்கப்பட்டது, யாருக்காக? இதுல வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்ல வேண்டாம். எனக்காக குத்தி திறக்கப்பட்டது, எனக்காக அந்த இதயமானது கிழிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களின் பொருட்டு அந்த இதயமானது குத்தி திறக்கப்பட்டு இருக்கின்றது என்பதனை நாம் உணர்கின்ற பொழுது நம்முடைய பாவ வழிகளை விட்டுவிட்டு இந்த இயேசுவனுடைய இதய அன்பில் முழுமையாக நாம் நினைக்கின்றவர்களாக இருப்போம். ஆனால் இந்த குத்தி திறக்கப்பட்ட இதயம் எதற்காக திறக்கப்பட்டது, யாருக்காக திறக்கப்பட்டது என்பதனை மறந்து மறுத்து செயல்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே அதிகமான பாவங்களை கட்டிக்கொள்கின்றவர்களாக, இயேசுவனுடைய இதய அன்பிலிருந்து நம்மை நாமே புறக்கணித்துக் கொள்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரர்களே, இயேசுவினுடைய இதயமானது எனக்காக திறக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களுக்காக அது குத்தி கிழிக்கப்பட்டது என்பதனை உணர்ந்து அவருடைய அன்பிலே என்னாலும் நனைகின்றவர்களாக, அதிலே திளைக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவனுடைய இதயமானது எதை நோக்கி பயணித்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தது போல, அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கின்ற அந்த ஒரு பணியை இயேசுவனுடைய இதயமானது செய்தது. அவர் இந்த மண்ணுலகிலே பிறந்தார், வளர்ந்தார், தன்னுடைய பணியை செய்தார். ஆனால் அந்த பணி யாருக்கான பணியாக இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நினைத்திருந்தால் அரசர்களோடு சமரசம் செய்து கொண்டிருக்கலாம், பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் சமரசம் செய்து கொண்டு எப்படி இன்றைய தின மனிதர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட எந்த ஒரு சமரசமும் தன்னுடைய வாழ்விலே செய்து கொள்ளவில்லை. நாடி இழந்த, ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருந்த கடைகோடி மனிதனை நாடி தேடி சென்றவராக அவர் இருந்திருக்கின்றார். இந்த 3 ஆண்டுகள் அவர்களோடு மட்டுமே அவர் உறவு கொண்டவராக, அவர்கள் மத்தியிலே தன்னுடைய
வாழ்க்கையை அமைத்து கொண்டவராக இருந்திருக்கின்றார். இதற்கு பரிசேயர்களும் சதுசேயர்களுமே சான்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய சீடர்களை பார்த்து, உங்களுடைய போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் உபச்சாரிகளோடு மட்டுமே அவர் உறவு கொண்டிருக்கிறார் என்று சீடர்களை கேள்வி கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இவர் பாவிகளோடு உணவருந்துகின்றாரே, அவர்களோடு இவர் உறவு கொள்கின்றாரே என்று இவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்வி எழுப்பியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சமுதாயத்தினுடைய கடைநிலையில் இருந்த சாமானியனை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவராக இருந்தார். அவர்கள் அனைவருமே இந்த தொலைந்து போன ஒரு ஆட்டிற்கு சமமாக இருந்தார்கள். எனவே அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து மீண்டுமாக சமுதாயத்தினுடைய மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்பது இறைமகனுடைய வேட்கையாக இருந்தது. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் சமுதாயத்தின் ஏதோ ஒரு நிலையில் விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது சமூகமாக இருந்தாலும் சரி, சாதி அமைப்பாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நிலையில் நாமும் கடைநிலை சாமானியராக இருந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவனுடைய இதயமானது, அவருடைய இதய அன்பானது நம்மை நோக்கி பயணிக்கின்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த இயேசுவின் இதய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்விலே இருக்கின்றோமா? அவருடைய அன்பை நாம் சுவைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் மீண்டுமாக நம்முடைய பாவம் என்னும் ஈட்டியால் அவருடைய இதயத்தை குத்தி கிழிக்காமல் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து முழுமையாக விலக்கு பெற்றவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக இந்த இயேசுனுடைய இதய அன்பில் நனையவும் அவருடைய அன்பை சுவைக்கவும் இந்த திருப்பலியிலே வர வேண்டுவோம். ஆமேன். பொழிந்து பாழ்வை நாயகன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனை கேட்டதாக மட்டும் ஜெபியுங்கள். பேரன்புமிக்க தந்தையே இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று மாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆழ்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினீர். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஓற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். இரு விசுவாசத்தின் மறை பொருள் வருமலவும் உமது மரணத்தை இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துணை ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, தங்களுடைய இயலாமையின் காரணமாக இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த வழியிலே பங்கெடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை நிறைவாக நீர்தாமே அவர்களுக்கு அளித்து உம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வழிநடத்துமாறு உண்மை என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகுகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமொருளே உமை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென, ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். சரி
வரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் ஜாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு முழந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய பாவ நிலைகளில் இருந்து விடுபட்டு இவருடைய இதய அன்பில் நனைய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று இந்த திருவருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனதான் மாகனமுடி கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமே காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
ஜெபம். மூவர் இறைவா வில்லியனூரை தேர்ந்தெடுத்து மது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூயாவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறுதி ஆசருக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்ற ஆடுபவமாக என்றும் வாழவெல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்களை ஆசீர்வதி பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்ததையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலையின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ஆட்சியும் வருது, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையில் விடாதையும். அருள் நிறைந்த மரியே வாழ்கை, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை, பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, பிடித்த சுசையப்பறை, பிடித்த குழந்தை இயேசுவின் பெருச மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.